ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபிகாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றத பார்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு கருவேப்பில அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு கடலை மாவும் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு காரமே பச்சை மிளகா தான் அதனால் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இதை நல்லா ஆற வச்சு நம்ம குட்டி குட்டி உருண்டையாக்கிக்கலாம் பால்ஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மேல் மாவு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சப்புன்னு இருக்கக்கூடாது அதுக்கு தான் மிளகாத்தூள் போடுறோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் அது ஒட்டும் இல்லைன்னா எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு வந்துடும் இப்போ உருளைக்கிழங்க இந்த சைஸில் நான் உருண்டை பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் போட்டுக்கலாம் இப்போ இதை நீங்கள் அந்த கடலை மாவு மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்தது தான் வெளியே இருக்க அந்த மாவு தான் வேகணும் ஸோ நம்ம இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணிடலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் டேர்ன் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தீபிகாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்